வணக்கம் சொந்தங்களே, நாங்கள் உங்க ஜலபுல ஜங். ஜலபுல ஜங், ஜலபுல ஜங். மணக்க மணக்க சமைக்கிறோம், மனசார சாப்பிடுறோம். வாங்க திருக்க மீன புடிச்சு உப்பு கண்டா போட்டு துண்டு துண்டா வெட்டி மசாலாக்கு அரைச்சு குழம்பு நல்லா கூட்டி சூடான சுவையான திருக்க கருவாடு குழம்பு பண்ண போறோம், பண்ண போறோம், பண்ண போறோம். சொந்தங்களே, இப்ப நம்ம அரிசி ஊற போட்டுக்கலாங்க. நல்லா ஊறட்டுங்க, ஒரு 10-20 நிமிஷம். சொந்தங்களே, வாங்க புளி ஊற போட்டுக்கலாம். நான் ஒரு மண்டவல்ல அளவுக்கு ஒரு புளி எடுத்துக்கிறேன், வாங்க ஊற போட்டுக்கலாம். சொந்தங்களே, ஏன் இவ்வளோ புளி ஊற போடுறோம்னா, நம்ம இன்னைக்கு கொஞ்சம் குழம்பு நிறைய வைக்க போகிறோம். என்னடி உன் மண்டை சைஸுக்கு வந்து புளிய சேர்த்துருக்க? என் மண்டை திருண்டுறதுக்கு எங்க திருண்டுருக்கு? தண்ணி ஊற்றிக்கலாம் சொந்தங்களே, காலமே காலமே உனக்கலாம். இன்னைக்கு ஒரு கடி கடிச்சுக்கலாம். கடிக்கடி கடிக்கிற மாதிரி சொந்தங்களே, காய்கறிகளா அழுகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். ஆக்சுவலி இதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சரே தெரியாது, நீங்க வந்து வீடியோல சொல்லிரலாம். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க, சரியா? நானே சொல்றேன். சொந்தங்களே, வாங்க சூட வச்சுக்கலாம். சொந்தங்களே, சட்டி வச்சுக்கிறேங்க. முருங்காய் கட் பண்ணிக்கலாம் சொந்தங்களே. சொந்தங்களே, கருவாடை வெட்டி எடுத்துக்கலாம் வாங்க. தக்காளியும் வெட்டிக்கலாம் சொந்தங்களே. நான் எப்பவுமே நாலாக தான் வெட்டுவேன். சொந்தங்களே, வாங்க கருவாடை அறுத்துக்கலாங்க. இதுலேயே நம்ம வந்து பெருசாக பண்ணியிருந்தோம். கருவாட்டை வந்து கழுவி எடுத்துக்கலாங்க. சொந்தங்களே, வாங்க இப்போ மிளகாய் கறிக்கலாம். இழுக்கிறன் மட்டும் பாருங்கடி, பாருங்கடி. சொந்தங்களே, வாங்க அரிசி கழிக்கலாம். அதுக்குள்ள அங்கே ஒரு சின்ன வாக்குவாதம். சொந்தங்களே, வாங்க அரிசி போட்டுக்கலாங்க. கை சுடலையா? சொந்தங்களே, கருவாட்டு கழுவி எடுத்துக்கலாம் வாங்க. சொந்தங்களே, இப்படி இருக்குங்க. ஒன்றும் இல்லை, சுடுதண்ணியில் நம்ம போட்டதுக்கப்புறம் இங்கே வருங்க. இப்படி தேய்ச்சா அந்த கருப்பெல்லாம் போயிடும். நல்லா தேய்ச்சிட்டோம்னா நம்மளுக்கு அழகான பீஸ் கிடச்சிடும். சொந்தங்கள் பார்க்குறாங்கடி அங்கே வாரி. அங்கே வாரடி அண்ணி. எங்கோ சொந்தங்களை வாங்க, கருவாடு கழுவிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு பாட்டு பாடிக்கலாம். பாடு இங்கிலீஷ் பாட்டா பாடுறேன். நல்ல மனம் முன் போய் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கேது. ஒரு தாயினே உன் செய்தான் இந்த உறவுக்கு பிரிவேது. தாய்மடியில் செய்தான் வரலாமா, தள்ளி நின்று துன்பம் தரலாமா. உனை கொஞ்ச மனம் கெஞ்ச என்னை தனியே விடலாமா. குழந்தையும் குமரி என்றாயாச்சு, கொஞ்சிடும் பருவமும் போயாச்சு. மனம் போலே மகள் வாழ நீ வாழ்த்தும் தாயாச்சே. ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்று உன்னை கேட்பேன். இல்லை என்றால், இல்லை என்றால் உயிர் துறப்பே. உன் பாதம் நடக்க நான் பூக்கள் விரிப்பேன்.
முழுக்க தங்கத்தால் பறிப்பேன் உல்லாஹி உல்லாஹி உல்லாஹி. சொந்தங்களே வாங்க நம்ம வெங்காயத்தையும் பூண்டையும் தட்டி எடுத்துக்கலாம். ஏன் தட்டி எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தட்டி போட்டு ஒரு வாட்டி கருவாட்டு குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் தட்டி போடுறதுனால அதோட சாரில் ஈஸியாக குழம்புல இறங்கிரும், அதனால் ருசி வந்து தானாக கூடிரும். சும்மா ஒன்றா ரெண்டாக தட்டி போட்டுக்கணும்னாலே போதும். இன்னைக்கு ஆட்டவே ஐஸ் அக்காக்கு தான். இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கிட்டோம்னாலே போதும். இப்போ பூண்டை தட்டி எடுத்துக்கலாம். பூண்டு அரைச்சு குழம்பு வச்சு. சொந்தங்களே வாங்க தட்டி வச்சுக்கலாங்க. சொந்தங்களே சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க சொந்தங்களே. ஜேபிஜே எண்ணெய் சொந்தங்களே. எண்ணெய் காஞ்சிருச்சு வாங்க, வெந்தயம் சேர்த்துக்கலாம். வாங்க கடுகு சேர்த்துக்கலாம். வாங்க சோம் சேர்த்துக்கலாம். கடுகு சோம்பு உருகி வச்சிருக்கேன். உருகி வச்சிருக்கேன். போடு கருகப்பிள்ளை போடு. போட்டு அப்படியே சொந்தங்களே கருகப்பிள்ளைங்க. சொந்தங்களே உரிச்சு வச்ச சின்ன வெங்காயமும் பூண்டையும் சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு. மணக்க மணக்க சமைக்கிறதா? வாங்க சொந்தங்களே தக்காளி போட்டுக்கலாம். ஜேபிஜே தக்காளி. ஆமா சேர்த்துக்கலாம். சொந்தங்களே தக்காளி நல்லா வணங்கட்டும், நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்தியாச்சு சொல்லிரவா? சொல்லிரு சொல்லிரவா? சொல்லிரு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் அழுகாம இருக்கிறதுக்கு ஜோக் சொல்லிட்டே இருந்தோம்னா அழுகாம இருக்கும். சபாஸ் சபாஸ் சிட்டினா சபாஸ். ஏங்க சிரிச்சிருங்க சிரிச்சிருங்க. முருங்கைக்காய் போட்டுக்கலாம் வாங்க. கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் வாங்க. வாடி போடுடி. கருவாட்டு குழம்பு வைக்க கலாச்சாரத்தை வளர்க்கறையாடி. இந்த கருவாட்டு குழம்போட கலாச்சாரம் உங்களுக்கு தெரியுமா? கலாச்சாரத்தோட ரெடியாகும் கருவாட்டு குழம்பு. மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம். ஜேபிஜே மஞ்சத்தூள் ஜேபிஜே மிளகாய்த்தூள். இது ஜேபிஜே கரண்டிங்க பிட்டுறங்க. எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. சொந்தங்களே நம்ம அரைச்ச ஜேபிஜே குழம்பு மிளகாய்த்தூள் வாங்க சேர்த்துக்கலாம். போடுடி வாசனை மிகு ஜேபிஜே குழம்பு மிளகாய்த்தூள். ஆ கல்யாண சமய சாதம் காய்கறிகளும் பிரமாதம் பிரசாதம் ஜேபிஜே பிரசாதம் இதுவே எனக்கு போதும். சொந்தங்களே ஜேபிஜே புளிய கரைச்சு வச்சிருக்கிறேன் வாங்க ஊத்திடலாம். புளி கரைச்சல் இது என்ன புளி? ஜேபிஜே நம்மள யாரு
தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சொந்தங்களே. கருவாட்டுக்கு உப்பு இருக்கும், அதனால கருவாட்டு குழம்பு எப்ப வச்சாலும் நம்ம பாதி உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதங்கறதுக்கு வேற உப்பு போட்டுருக்கோம். சொந்தங்களே மூடிடலாங்க, ஒரு ரெண்டு மூணு கொதி வரட்டும். படித்ததில் பிடித்தது. ஒரு நொடி துணிந்தால் வாழ்க்கையை முடித்து விடலாம், ஒவ்வொரு நொடியும் துணிந்தால் அதே வாழ்க்கையை ஜெயித்து விடலாம். ரொம்ப அழகான பொன்மொழிகள் இல்லையா சொந்தங்களே? உண்மைதான், இது வந்து சாகிறதுக்கு ஒரு நொடி போதும், வாழ்றதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தைரியம் வேணும். சொந்தங்களே வாங்க, குழம்பு கொதிச்சான்னு பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்தலாம் வாங்க. உங்க பேரு என்ன மிதக்குது பேரு? எங்கடி சொந்தங்களே கருவாடு போட்டுக்கலாம் வாங்க. போட்டுடி பிஞ்சிரும். மெதுவா அப்படியே கிண்டு. சொந்தங்களே வாங்க, கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. தூவு. ஓகே நைஸ். தூக்குடி தூக்குடி வாடி வச்சிருடி. மணமணக்கும் ஜேவிஜே கருவாட்டு குழம்பு. கடல் அடிக்கிற போன ஒரு இங்க வந்துருச்சு. காளான் வர்றது மாதிரி வருது, லேயர் லேயரா. உன்னோட டேஸ்ட் வேற லெவல். ஆ சுடுது இல்ல பைத்தியம். என்ன சொல்றது? எறும்பு அதுல ஊத்தி வைங்க. ஓகே சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் அடிச்சிருங்க. லவலப்பா அது நான் இல்லப்பா. லவலப்பா அது நான் இல்லப்பா. அது நாங்க தான்ப்பா.